அட்வைஸ் பண்ணா எனக்கு பிடிக்காது. ஜட்மெண்டலா அப்ரோச் பண்ணாலும் பிடிக்காது. மே நோ வாட் கைண்ட் ஆஃப் பேக்கப் யூ ஹேவ்? அக்ரன்ற பேர்ல கம்பல் பண்ணா டென்ஷன் ஆயிடுவேன். இதாங்க இந்த கோவம் தாங்க எனக்கு பிளஸும் மைனஸும். சாரி, பேர் கேட்டீங்கல்ல? சிவா. ஆதலினால் காதல் செய்வீர். பவர்ட் பை தமிழ் மேட்ரிமோனி ஸ்பெஷல் பார்ட்னர் நிப்பான் பெயிண்ட். திங்கள் முதல் 8:30 மணிக்கு. டோன்ட் மிஸ் இட். வீடியோக்கு கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க. அண்ட் மறக்காம பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் கிளிக் பண்ணுங்க. இந்த சீரிஸ் உங்களை தேடி வரும். செல்வம், உங்க பார்ட்டி வந்தாச்சா? இது வந்துருவாரு. அடுத்தது உங்க ரெஜிஸ்ட்ரேஷன் தான். ரெடியா இருங்க. இடத்தோட ஓனர் என்ன காணமே செல்வம். நேத்தே அவர் ஏதோ ஆசோலேஷன்ல பேசினாரு. அவங்க ஒய்ஃப் தான் நல்ல விதமா பேசினாங்கன்னு சொன்னேன். லேட் ஆகுது, எதுக்கு ஒரு ஃபோன் பண்ணி பாரு. ஆமாங்க, நந்தினி சொல்ற மாதிரி நீங்க அந்த இடத்த ஓனருக்கு ஃபோன் பண்ணி பாருங்களேன். ஃபோன் அடிச்சிட்டே இருக்கு, எடுக்கல சார். என்னன்னே தெரியலையே. கால் அட்டன் பண்ணலையா? வருவாரா மாட்டாரா? செல்வம், நம்ப வச்சு ஏமாத்திட மாட்டாரே. இந்தாங்க. என்ன மாமா, எல்லாரும் வெளியே நிக்கிறீங்க, உள்ள போல? இல்ல, எழுதி கொடுத்தாச்சு, அர்த்தம் நம்மள தான் சொல்லிருக்காங்க. ஏ, எல்லாரும் ஒரே பதட்டமா இருக்கீங்க. இடத்தோட ஓனர் இன்னும் வந்து சேரல ரேவதி, அதான். என்ன மாமா, இன்னும் டைம் இருக்குல்ல, வந்துட்டு இருப்பாரு, அதுக்கா இவ்வளவு பதட்டமா இருக்கீங்க? அதுக்கு இல்ல ரேவதி, நேத்து அவர் ரொம்ப குழப்பத்துல இருந்தாராம். அவங்க பொண்டாட்டி தான் நல்ல விதமா பேசி அனுப்புனாங்களாம், அதான் எங்களுக்கு பதட்டமா இருக்கு. சரிக்கா, ஒரு போன் பண்ணி பாக்கலாமே. போன்லாம் பண்ணி பார்த்துட்டேன், அவர் போனே எடுக்கல. அவர் கால் அட்டெண்ட் பண்ணாதனால தான் இவ்ளோ டென்ஷனே. ஒருவேளை அப்பா மறுபடியும் ஏதாவது சொல்லி மனசை மாத்திருப்பாரா? ச்சே, அவசரப்பட்டு பத்திரத்தை கொடுத்துட்டேனே. இந்த ரெஜிஸ்ட்ரேஷன் முடிஞ்ச பிறகு கொடுத்துருக்கலாம். இதோ வந்துட்டார். உங்களுக்கு விருப்பம் இல்லையா? உங்களுக்கு விருப்பம் இல்லைன்னா சொல்லிடுங்க. வேண்டா விருப்பா கொடுத்தா வாங்கறதுல எனக்கும் விருப்பம் இல்லை. எதுவா இருந்தாலும் மனசு திறந்து சொல்லிடுங்க சார். அப்படிலாம் ஒண்ணும் இல்ல தம்பி. ஆமா, உங்களுக்கே மனசுல இப்படி ஒரு நினைப்பு வருது. இந்த இடத்த உங்களுக்கு குடுக்கறதுலதான் எங்களுக்கு மனசுல நிம்மதியும் சந்தோஷமும் இருக்கு. என்னங்க சொல்றீங்க? ஆமாப்பா செல்வம், என் மக உயிரை காப்பாத்தி கொடுத்துருக்க. இந்த இடத்த உனக்கு குடுக்கறதுலதான் எனக்கு சந்தோஷம். இப்பதான் சார் எனக்கு நிம்மதியா இருக்கு. வாங்க போலாம், வாங்க. வாங்க, பாட்டுங்களை கொடுப்பா. சரிங்க சார். பாட்டு வந்துட்டாங்களா? இதோ சார் வந்துட்டார். முத்துசாமிங்கிறது நான் தான். நீங்க வாங்க. இதுல ஒரு கையெழுத்து போடுங்க. அர்ச்சனா யாருமா? நான் தாங்க. நீங்களும் வாங்க. என்ன இது கூப்பிடுறாங்க? நீ தானே கையெழுத்து போடணும், அதனால தான் உன்னை கூப்பிடுறாங்க. போ. நான் கையெழுத்து போடணுமா? எடுத்து உங்க பேர்ல தானே வாங்க போறீங்க. நீங்க தானே கையெழுத்து போடணும், நான் எதுக்கு கையெழுத்து போடணும்? இல்ல அர்ச்சனா, டாக்குமெண்ட்ல உன் பேர் தான் எழுதியிருக்கேன். இந்த இடத்த நான் உன் பேர்ல தான் வாங்க போறேன். என் பேர்ல வாங்க போறீங்களா? இது வரைக்கும் என் பேர்ல வாங்கின எந்த விஷயமே நமக்கு பயன்படல. அதனால இந்த இடம் மட்டும் இல்ல, இனிமே ஒரு குண்டூசி வாங்கினாலும் அது உன் பேர்ல தான் வாங்க போறேன்.
என்கிட்ட உழைப்பு இருக்கு. அந்த உழைப்பை வச்சு அத்தை எதிர்பார்க்குற அந்தஸ்துக்கு என்னால் உயர்ந்து கட்ட முடியும். அர்ச்சனாவை என்னால் சந்தோஷமாக வச்சுக்க முடியும். என்ன அர்ச்சனா அது, இந்த நேரத்தில் போய் எதுக்கு கண் கலங்குற? இது சந்தோஷமாக இருக்க வேண்டிய நேரம். போ வா, நானும் வரேன். அர்ச்சனா, இந்த பணத்தை உங்க கையாலே அவர்கிட்ட கொடுங்க. இந்த பணத்தை நான் கொடுக்கறத விட ஆரம்ப காலத்திலே இவருக்கு ஒரு தொழில் ஏற்படுத்தி கொடுத்து ஷெட்டு வைக்கிறதுக்கு உதவி பண்ணது உங்க அப்பா தான். இதை இவர் என்கிட்ட பல தடவை சொல்லியிருக்காரு. இன்னைக்கு மறுபடியும் ஒரு ஷெட்டுக்கு சொந்தக்காரர் ஆகிறதுனால இந்த பணத்தை உங்க அப்பா கையால கொடுக்கறது தான் நல்லது. இந்தாங்க, இதை ஆசீர்வாதம் பண்ணி உங்க கையால கொடுங்க. ரொம்ப சந்தோஷம், ரொம்ப சந்தோஷம். நல்லா இருக்கணும். ஆல் தி பெஸ்ட் செல்வம். ரொம்ப சந்தோஷம் சார். பணத்தை எண்ணி பாத்துருங்க. உங்க மேல நிறைய நம்பிக்கை இருக்கு தம்பி, பணத்தை எல்லாம் எண்ணி பார்க்க வேணாம். அப்ப நாங்க வரோம் தம்பி, வரங்க. ஒரு வழியா நல்லபடியா முடிஞ்சது. இப்போ உனக்கு சந்தோஷம் தானே? ரொம்ப சந்தோஷங்க சார். நான் மறுபடியும் ஒரு செட்டுக்கு ஓனர் ஆயிட்டேங்கிற சந்தோஷத்தை விட இந்த நல்ல நேரத்தில் நீங்கள் கூட இருந்து உங்கள் கையால் அந்த பணத்தை கொடுத்தீங்களே, அந்த சந்தோஷம் தான் சார் எனக்கு இன்னும் அதிகமாக இருக்கு. எங்கள் ரெண்டு பேரும் ஆசீர்வாதம் பண்ணுங்க சார். நல்லா இருங்க, நல்லா இருங்க செல்வம். வாழ்ந்து கெட்டவேன ஒதுக்கி வைக்காம ஆசீர்வாதம் பண்ணுங்கன்னு சொன்னீங்களே, உங்கள் நல்ல மனசுக்கு நீங்கள் நல்லா இருப்பீங்கப்பா. கடவுள் உங்களை இன்னும் உயர்த்துவான். போலாம். மாமா, இப்ப உங்களுக்கு சந்தோஷம் தானே? அந்த இடம் உங்களுக்கு சொந்தமாயிடுச்சு. எல்லாத்துக்கும் உனக்கு தான் ரேவதி நன்றி சொல்லணும். ஆமா ரேவதி, உனக்கு தான் நன்றி சொல்லணும். எனக்கு நன்றி சொல்லாதீங்க. நியாயமா நீங்க நன்றி சொல்ல வேண்டியது எங்க அப்பாவுக்கு தான். உங்க அப்பாவுக்கு நன்றி சொல்லணுமா? எதுக்காக அவருக்கு நன்றி சொல்லணும்? பணம் கொடுத்ததுக்காகவா? இவர் உழைச்சு சம்பாதிச்சதை ஏமாத்தி புடுங்கினதுக்காக தான் அவர் பணம் கொடுத்திருக்காரு. அதுக்காக எதுக்கு அவருக்கு நன்றி சொல்லணும்? ஐயோ அக்கா, நான் அந்த இடத்துல சொல்லல. மாமா அந்த இடத்துல வேலை செய்ய கூடாதுன்னு நினைச்சு எங்க அப்பா இடைஞ்சல் கொடுத்ததுனால தானே இன்னைக்கு அந்த இடமே மாமாக்கு சொந்தமா இருக்கு. அது மட்டும் இல்ல, இந்த ஷெட் ஓனர் மூலமா மாமா அந்த இடத்தை விட்டு விரட்டுறதுக்காக எங்க அப்பா திட்டம் போட்ட விஷயம் எனக்கு ஏற்கனவே தெரியும். அந்த விஷயத்தை உங்ககிட்ட வந்து சொல்லி உங்களை மேலும் கஷ்டப்படுத்த விரும்பல. அதான் நானே செயல்ல இறங்கினேன். உங்க நல்ல மனசுக்காகவும் கடவுள் புண்ணியத்திலையும் எல்லாமே நல்லபடியா முடிஞ்சது. ரேவதி, மனசளவுல கூட உங்க அப்பாவுக்கு கெடுதல் செய்யணும்னு நினைச்சது கிடையாது. ஆனா அவர் ஏன் என்ன பகையா பாக்குறாருன்னு எனக்கு தெரியல. அவருக்கு ஏன் என் மேல இவ்வளவு வெறுப்புன்னு கூட எனக்கு புரியல. எது எப்படியோ உங்க அப்பா எனக்கு கெடுதல் செய்யணும்னு நினைச்சது உன் மூலியமா அது நல்லதாவே முடிஞ்சு போச்சு. அதனால நான் உனக்கு தான் நன்றி சொல்லியே தீரணும். நன்றி சொல்லி நான் அண்ணியை படுத்தாதீங்க மாமா. எல்லாமே நல்லபடியா முடிஞ்சது, அதுவே எனக்கு சந்தோஷம்தான். சரி, நான் போயிட்டு வரேங்கா. போயிட்டு வரேன் மாமா. வரேங்க. செல்வம், ஓ ஷெட்டுக்கு போலாமா? நம்ம ஷெட்டுன்னு சொல்லு நந்தினி. போலாம். என்ன செல்வம், கார வாசலை நிறுத்திட்டு உள்ள வீடு. இங்கே இறங்கி நடந்து போலாம். அண்ணா, ரெஜிஸ்ட்ரேஷன் நல்லபடி முடிஞ்சானே? நல்லபடியா முடிஞ்சிருச்சு அண்ணே. இனிமே இந்த செட்டு நம்மளுக்கு தானே சொந்தம். இனிமே இந்த இடம் நமக்கு தான் சொந்தம். அனி, ஸ்வீட்ல இல்லீங்களா? அது இல்லாமல இதோ கொடுங்க, வாங்கிட்டு வந்திருக்கேன், எடுத்துக்கோங்க.
என்ன செல்வம், காரை உள்ள விடாம வாசலே நிறுத்திட்டு இறங்கி நடந்து வந்த, இப்ப என்னமோ இந்த ஷெட்ட முதல் தடவை பாக்குற மாதிரி சுத்தி சுத்தி பாக்குற, என்னாச்சு உனக்கு? ஆமா நந்தினி, இத்தனை நாள் இந்த இடம் இந்த மண்ணு இதெல்லாம் நமக்கு சொந்தம் இல்ல. ஆனா இப்போ இந்த இடம் இந்த மண்ணு இதெல்லாம் நமக்கு சொந்தம். ஆமா செல்வம், இந்த மண்ணு இந்த இடம் உனக்கு சொந்தமானது, உனக்கு உரிமையானது, இதுல என்ன சந்தேகம் உனக்கு? ஆமாண்ண, இது நம்ம செட்னு இனிமேல என்னால இதெல்லாம் நம்பவே முடியல. எல்லாமே கனவு மாதிரி இருக்கு. நேத்து வரைக்கும் இந்த இடம் நமக்கு சொந்தம் இல்லை, ஆனா இன்னைக்கு இந்த இடத்துக்கு நம்ம தான் சொந்தக்காரங்க. இந்த இடம் நம்மளது. ஆமா நந்தினி, இது எங்களால நினைச்சு பார்க்க முடியாத ஒண்ணு. இப்ப எங்க ரெண்டு பேர் மனசுலயும் எவ்வளவு சந்தோஷம் இருக்கு தெரியுமா? அத வார்த்தையால சொல்ல முடியாது. என்ன இது, ரெண்டு பேரும் இவ்வளவு உணர்ச்சி வசப்படுறீங்க? நாங்க மனசளவுல அந்த அளவுக்கு காயப்பட்டிருக்கோம், எப்படி எல்லாமோ கஷ்டப்பட்டிருக்கோம். குழந்தைய வயித்துல சுமந்துகிட்டு போறதுக்கு போக்கிடும் இல்லாம கோயில் பிளாட்ஃபார்ம்னு படுத்திருக்கோம். அப்பெல்லாம் எங்க ரெண்டு பேர் மனசுலயும் நல்லா சம்பாதிக்கணும், மத்தவங்க முன்னாடி நல்லபடியா வாழ்ந்து காட்டணுங்கிற வைராக்கியம் தான் இருந்தது. அதுக்கு முதல் படியா இவ்வளவு சீக்கிரத்துல இந்த ஷெட்டுக்கு சொந்தக்காரங்களாவோன்னு நாங்க கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. அதான் ரெண்டு பேரும் சந்தோஷத்துல உணர்ச்சி வசப்பட்டுட்டோம். இழந்தது மறுபடியும் அடையிற சந்தோஷத்துக்கு அளவே இல்லதான். உங்க மனசு எனக்கு புரியுது. என்ன, இந்த இடம் நமக்கு சொந்தமான பிறகு எது கண்கலங்கிறீங்க? சந்தோஷமா இருங்க. ஆமாடே, இந்த இடம் நமக்கு சொந்தம்னே, நம்ம செட்டுனே. ஆமல்ல, இது இனிமே நம்ம ஷெட்டு, நம்ம யாருக்கும் பயப்பட வேண்டிய அவசியமே இல்லடா. அர்ச்சனா, இன்னைக்கு நம்ம இந்த நிலைமையில எவ்வளவு சந்தோஷமா இருக்கோம்னா, அதுக்கு காரணமே ரேவதி தான். அவ செஞ்சது சாதாரண விஷயமே கிடையாது. அவ செஞ்ச அந்த உதவியை வாழ்க்கை பூரா நம்ம மறக்கவே கூடாது. ஆமாங்க, ரேவதி நமக்கு சாமியா வந்து இப்படி ஒரு வழியை காட்டியிருக்கா. ஆனா நம்ம அவளுக்கு என்ன பண்ணிருக்கோம்? ஒரு தடவை அவ கோச்சிட்டு வீட்டை விட்டு ஓடி போனப்போ அவளை தேடி கண்டுபிடிச்சு அவ குடும்பத்தோடு சேர்த்து வச்சிங்க. ஆனா அவ நமக்காக அவங்க அப்பா கிட்ட நியாயம் கேட்டு அவரை எதிர்த்துக்கிட்டு என்னென்னமோ செஞ்சிருக்கா, அதெல்லாம் நம்ம எப்படிங்க மறக்க முடியும்? அவளை நம்ம சாமியா தான் கும்பிடணும். நீங்க ரெண்டு பேரும் ரேவதி மேல இவ்வளவு மதிப்பு மரியாதையும் வச்சிருக்கீங்க, ஆனா என் மனசுல ஒரு சின்ன உறுத்தல் இருக்கு, கேக்கலாமா? என்ன நந்தினி, எதுவா இருந்தாலும் கேளு. உங்க மனச உறுத்துற அளவுக்கு நாங்க என்ன இப்படி தப்பு பண்ணிட்டோம்? தயங்காம கேளுங்க. ரேவதிய சாமியா நினைக்கிற அளவுக்கு ரெண்டு பேரும் உயர்வா பேசுறீங்க. ஆனா அந்த ரேவதியோட புருஷ வாசு, அந்த வாசுவோட அம்மா அப்பாவ இந்த ஷெட்ல நிக்க கூட தகுதி இல்லைன்னு சொல்லி விரட்டி விட்டுட்டீங்களே. இவங்க ரெண்டு பேரும் என்கிட்ட எல்லா விஷயத்தையும் சொன்னாங்க. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ரேவதி வாசு கிட்ட செல்வம் மாதிரி நல்லா வந்தா நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து வாழலாம்னு சொல்லிருக்காங்க. அதுக்காக வாசுவோட அம்மாவும் அப்பாவும் வாசுவ கூட்டிட்டு வந்து ஷெட்ல வேலைக்கு செத்துக்கோன்னு கேட்டிருக்காங்க. அப்போ நீங்க அவங்களை விரட்டி அடிச்சிட்டீங்கல்ல. செல்வம் கூட இருந்தா தம் புருஷன் மாறுவான் திருந்துவான்னு ரேவதியும் தானே ஆசைப்பட்டிருக்காங்க. ரேவதி இவ்வளவு உதவி பண்ணிருக்காங்கன்னு பெருமைப்பட்டுக்கிற நீங்க அவங்களோட புருஷனையும் மாமனார் மாமியாரையும் வெளியில விரட்டலாமா? அது தப்பு இல்லையா? உங்க மனச கஷ்டப்படுத்தணும்னோ காயப்படுத்தணும்னோ நான் இதை சொல்லல. அந்த பெரிய மனுஷன் மனசொடிஞ்சு போயும் நீங்க ரெண்டு பேரும் நல்லா இருக்கணும்னு வாழ்த்துட்டு போனாரே, அது என் மனசுக்கு ஒரு உறுத்தலாவே இருந்துச்சு. ஐயோ சாரி, சந்தோஷமா இருக்க வேண்டிய நேரத்துல என் மனசுல இருக்கிறத சொல்லி உங்களை காயப்படுத்திட்டேன், தப்பா எடுத்துக்காதீங்க. சாரி, நான் போய் வேலையை பார்க்குறேன். குப்பன்றாங்க, போய் வேலையை பாருங்க. சரி சரி சரிடா குட்டி, எதுக்குடா அழறீங்க?
குடிக்க என்ன விஷயம் என்ன? எதுக்காக இப்படி வீட்டு வாசல் முன்னாடி வந்து கத்திட்டு இருக்க? எங்க உன் மாமனாரு? முதல்ல அந்த ஆள் வெளிய வர சொல்லு. ஏய், ஆளு கீழனும் மரியாதையில பேசுன மரியாதை கட்டறோம். முதல்ல மரியாதை பேசு. என்னடி பெருசா சவுண்ட் வர்ற? அன்னைக்கு அப்பா தான சொன்னாரு, குழந்தை விஷயத்துல கூடி பேசி நாங்க ஒரு முடிவு எடுக்கிறோன்னு. இதுவரைக்கும் எனக்கு எந்த முடிவும் சொல்லல. எனக்கு இப்பவே முடிவு தெரிஞ்சாகணும். கூப்பிட வர. இத பாருப்ப, என் வீட்டுக்கார் வீட்டுல இல்ல, என் பையனும் இல்ல. அவங்க ரெண்டு பேர் வந்ததும் நீ என்ன பேசணுமோ அதை அவங்க கிட்ட பேசிக்க. இப்படி வாசல நின்னு சத்தம் போடாம தயவு செஞ்சு போயிடு. நான் வெறும் கையோட போறதுக்காக நான் இங்க வரல. எனக்கு என் குழந்தை வேணும். என் குழந்தை என்கிட்ட கொடுத்துருங்க, நான் கிளம்புறேன். என்னது குழந்தைய கொடுக்கணுமா? நீ என்ன கேட்ட உடனே கொடுக்கறதுக்கு இது என்ன பொருள் நினைச்சியா? அதெல்லாம் கொடுக்க முடியாது. கோர்ட்டு கேஸ்னு போவேன்னு சொன்னல்ல, எந்த கோர்ட்டுக்கு போனாலும் குழந்தைய எங்கிட்ட இருந்து உன்னால பிரிக்க முடியாது. சட்டமும் குழந்தை தாய்கிட்ட இருக்கணும்னு தான் சொல்லும். உன்னால என்ன பண்ண முடியுமோ பண்ணிக்கப்போ. ஏய், என்ன என்கிட்டயே சட்டம் பேசுறியா? கேஸ போட்டுட்டு தேவடு காக்குற ஆள் நான் கிடையாது. நான் இப்ப குழந்தைய தூக்கிட்டு போறேன். முடிஞ்சா கேஸ போட்டு குழந்தை நீ எங்கிட்ட இருந்து வாங்கிக்கோ. வேண்டானே, என் மாமனார் வீட்டுக்காரன் இப்படி வீட்டுல ஆம்பளை இல்லாத நேரமா பார்த்து தகராறு பண்ணாத முதல்ல வெளியே போ. கூட பிறந்தவன் கூட பார்க்க மாட்டேன், என்ன தடுக்காத. என்னடி